ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் கேம் ப்ளே. நான் உங்கள் லொகேஷ் வணக்க நண்பா. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம் பப்ஜி மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன நியூ ஃபியூச்சர்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடிய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்த், ஸோ அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பப்ஜிலையும் சரி பிஜிஎம்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த செல்ஃப் ஹீல் எதுக்குன்னா வந்து, ஸோ இப்போ நம்ம வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளாட்றோம், அப்படி இல்லைன்னா டீம்மேட் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மெடிக்கிட்டு வச்சு ஹீல் பண்ணிக்க முடியும். மேபி இது ஒன் டைம் தான் வந்து நம்மளால் ஹீல் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அதிகமாக தந்தாங்கன்னா கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு மேட்ச்சுக்கு ஒன் டைம் அப்படின்ற ஃபியூச்சர் வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம கிரைனேடே எப்படி போடுவோமோ அது மாதிரி குக் பண்ணி போடுற மாதிரி வராது. ஸோ நம்மளே பேக் பேக்லேருந்து ஹீல் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனாக அது இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புதிய ஸ்னைப்பர் கன் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நண்பா. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ராப்பில் மட்டும்தான் கிடைக்கும், ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் ஹேர் ட்ராப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஏடபிள்யூ மாதிரியே இதுவும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இதையும் வந்து 8x ஸ்கோப் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் நண்பா. 8x ஸ்கோப் வரைக்கும் போட்டு நம்மளால் எனிமிஸை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். இது உண்மையிலே ஏடபிள்யூ அளவுக்கு ஒர்த்தான்னு தெரில. ஸோ இதோட கன்னோட எஃபெக்டிவ் கில் எஃபெக்ட்டு இதெல்லாம் வரட்டும். ஸோ அதுவும் இல்லாமல் டேமேஜ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நண்பா, இது நெக்ஸ்ட்டு சீசனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி மிஸ் ஆச்சுன்னா அதோட வந்து 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம் வர 13 அந்த பாஸில் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 தந்த இந்த ஹுமனுக்கான ஏரம், ஸோ அதுக்கப்புறம் சீசன் 6 தந்த பேர்டோட ஸ்கின். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம் வர ராயல் பாஸில் வர. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம், ஸோ மார்னிங் கூட இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஃபால்கன் கம்பெனியன் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நண்பா, ஆஃப்டர் 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பப்ஜிலையும் சரி பிஜிஎம்லேயும் சரி, ஸோ புதுசாக வர பிளேயர்லேருந்து மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுவும் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு வந்து 30 டேஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்பா 20 டேஸாக குறைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் 20 டேஸ்ன்னு தரும்போது, ஸோ இதில் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் தரவும் அதிக வாய்ப்பு இருக்கும் நண்பா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஈரங்கள், ஸோ இதுவும் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீசன் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் சீசன் மீன்ஸ் 2.1 அப்டேட்டுக்கு அப்புறம் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நண்பா. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஹோப் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதில் எந்த ஃபியூச்சர் வந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க. இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் எக்கச்சக்கமான லீக்ஸ் வீடியோஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. ஸோ மறந்துடாமல் புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். ஆல் ஆஃப் யூ, பை பை கேஸ், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. Can anybody out there hear me?